like a match. Baby, baby, don't be cold. I will warm you. Every day I reach out to you. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா, பாப்பாவுக்கு வந்து வேக்சின் போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். குட்டி பாப்பா வந்து குளிச்சுட்டா, அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்ரேயா தான் எல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தங்கச்சி பாப்பாவுக்கு வேணும் பார்த்து பார்த்து அவள் செய்கிறா. ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாள் அவள். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வேக்சின் போட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா சிடி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். பாப்பாவுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணோம். என்ன வேக்சினேஷன் பாப்பாவுக்கு? இவங்க அப்படியே திரும்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள காமிக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து நைட்டும் பகலும் பாப்பா வந்து நல்லா பார்த்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அங்கே இருக்கா. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்கோம் வேக்சின் போடுறதுக்கு. கண்டிப்பாக அழுவா, ஃபீவர் லைட்டாக வரும் இல்லை? சரி, என்ன வேக்சின் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, இவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பாருங்க, மாஸ்க்லாம் போட்டாச்சுல்ல, மூஞ்சி தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பீடியாட்ரிக் டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பை த டைம் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் ஷேர் பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் இருக்காங்கங்கிறதே அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் தெரியும், தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க மீட் பண்ணி ஒரு நாள் நான் பேசும்போது, அவங்களுக்கு செகண்ட் சைல்டுக்கு 1.5 இயர்ஸ் பக்கம் இருக்கும், வேக்சின் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்ரேயாக்கு போட்டாச்சு, நீங்கள் உங்களுக்கு போட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தபோது அப்பானுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க சொன்ன ஆன்சர் என்னென்னா, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இப்போ வந்து 2 இயர்ஸில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா எல்லா வேக்சினும் கரெக்டாக போட்டிங்களான்னு கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ போடுறதுன்னு தெரியாதுன்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல பீடியாட்ரிக் வந்து ஒரு சார்ட் மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வேக்சின் போடுறீங்களோ அதெல்லாம் வந்து ஒட்டிகிட்டே வருவாங்க அப்படியே. ஸோ அப்படி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் என்னென்னா, அந்த சார்ட்டெல்லாம் எங்கே கிடக்குதுன்னே தெரியலைங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்படி ஒரு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கிட்டுக்கு எல்லாம் போட்டிங்களான்னு கேட்டதுக்கு அவனுக்கும் எதுவுமே போடலன்னு சொன்னாங்க. ரொம்ப ஷாக்கிங்க உண்மையிலேயே. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட சொன்னேன், அப்படி இருக்காதிங்க, கரெக்டாக வேக்சின்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, வேக்சின்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க. உங்கள் டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ போடுங்க. வேக்சின் பேர் சொல்ல சொன்னால் அளவுக்கு வெக்கப்பட்டு இருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன். டாக்டர் சார் அதாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லு, என்ன வேக்சின் போடுவோம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆள் வராங்க, அவங்க வீடியோல நல்லா பேசுவாங்க. நீ சுந்தரேகா மாஸ்க் போடாம காமிக்கிற ஒரு செகண்ட் போடுவோம். இன்னொன்று வந்து ஹெப்படைட்டிஸ் பி, இன்னொன்று வந்து ஓரல் போலியோ ட்ராப்ஸ் போடுவாங்க. ஸோ அன்றைக்கி போட முடியல, ஃபீவர் இருந்தனால ஒரு 1 வீக் தள்ளி போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி போட போகிறோம். பாப்பாவுக்கு வந்து 3rd டே போட்டிருக்க வேண்டியது, லைட்டாக ஃபீவர் இருந்தாங்காட்டிக்கு ஒரு 1 வீக் கழிச்சு போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இவங்கெல்லாம் போன் நிற்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வாங்க, இவங்க ரெண்டு பேரும் நல்லா, இவங்க பேர் ஐஷ் அஷா. ஃபுல் நேம் என்ன அஸ்வினி? அவங்க அனு, அவங்க அனு மலையாளி, இவங்க அஷ்ய நம்ம ஊருக்காரங்க. பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க டே அண்ட் நைட்டு. எனக்கும் ஒரு ஐவி லைன் குத்திட்டு ஒழுங்காக பாப்பாவை எடுக்க முடியாது. இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நைட்டை வளர்ந்துட்டே இருப்பா. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருப்போம், அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க. தேங்க்யூ. ஸோ இவர் தான் வந்து பீடியாட்ரிக் டாக்டர். ஸோ வந்திருக்காரு, ஊசி போட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு உங்களோட பீடியாட்ரிக் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க இல்லை எடுத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்கன்ட்டு எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க.
அக்கார்டிங் டு யோர் டாக்டர் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு 3 o'clock வந்தவங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டீ டைம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமோசா செஞ்சோம். ஸோ அந்த சமோசா செஞ்சது வந்து இன்னொரு விலாகில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீஜி வந்து ஸ்ரேயாக்கு போனி டெயில் போட்டுட்ருக்காங்க. ஸ்ரீஜிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரேயாக்கு வந்து முடி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனி டெயில் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஒரு 6-7 o'clock இருக்குங்க. நான் வந்து சைடில் வந்து குட்டி பப்பா வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இவங்க வந்து ரெண்டு பேரும் உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ பாவம் எத்தனை நேரம் தான் பசங்களை உள்ளே வச்சுருக்கிறது. நாங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவள் கூட டாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு கேம் விளையாடிட்டு இந்த மாதிரி இருப்போம். ஸ்ரீஜி வந்து நான் ஏற்கனவே நிறைய விலாக்ல சொல்லியிருக்கேன், அவளுக்கு ஈக்குவலாக விளையாடுவோம் நாங்கள் எப்போவுமே ரெண்டு பேருமே. ஸ்ரேயா வந்து ஸ்டெத்து எடுத்துகிட்டு எப்போ பார்த்தாலும் ஹார்ட் பீட் செக் பண்ணிகிட்ருப்பா, அதுதான் அவள் வேலை. அப்புறம் பிபி மிஷின் எடுத்துகிட்டு வந்து எனக்கு பிபி செக் பண்ணுவாள். சும்மா அவளுக்கு அது ஒரு விளையாட்டு. பாப்பாங்க எங்க பாக்குறீங்க? கால் வச்சு பாக்குறேன். கால்ல தான் பாக்கு குழந்தைங்க இருக்கு. ம் யார் சொல்லி கொடுத்தவனுக்கு? யார் சொல்லி கொடுத்தவனுக்கு குழந்தைகள் தான் பார்க்கணும். பாப்பாக்கு ரொம்ப ஸ்லோ. அது விட ரொம்ப ஸ்லோ. பாப்பாச்சில இல்ல பாப்பாச்சில. போறது பாரு. நீ எடுத்து பண்ணு. போறது. ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லு கரெக்ட்டா. ஸ்ரீஜியும் ஸ்ரேயாவும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னா பேஸ்கெட் பால் தான். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க மேல ஒரு பேஸ்கெட் இருக்கும், நம்ம வந்து பந்து போடுவோம்னு. அது இது கிடையாது, நாங்க வந்து அழுக்கு போடுற அந்த பேஸ்கெட் தான் பேஸ்கெட் பால்னு சொல்றேன். அந்த பேஸ்கெட் அங்க இருக்குது. ஸோ பால் வந்து அந்த அதுக்குள்ள ஒழுகணும் கரெக்டா. அதுக்கு வேற பாயிண்ட்ஸ் வேற எழுதிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சரி போடுங்க. போடு கரெக்டா, போடு. போடலையே. சரி பாப்பா போடுவாங்க, போடு போடு அப்பா போடு. ஏய் பக்கத்துல போய் போடுற, தூரம் பண்ணு போடு. சரி அப்பா கொடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி எங்கேஜாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா வந்து நானும் ஷேர் பண்ணுறேன். இது இல்லாமல் நான் வந்து நிறையா கார்ட்டூன் மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுவேன், நிறைய வ்ளாகில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவளுக்கு வந்து சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவளுக்கு அதை போடுவேன். கொஞ்சம் வந்து நாலேஜாகவும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு. மேல வந்து அடிக்குது பாரு. சரி நான் பாப்பா இப்ப ஸ்ரேயா பாயிண்ட் எழுதுறா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் எங்களோட ஃபுல் டே வந்து போச்சு. ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு, ஏன்னா ஹாஸ்பிட்டல்லே ஹாஃப் டே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு விளையாடிட்டு அப்படியே போயிடுச்சு டைமு. ஸோ உங்கள் டைமெல்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கிட்ஸ் எல்லாம் எப்படி எங்கேஜாக வச்சுருக்கீங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். Enjoy your life, try to be happy. Come on, come on with me.